அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு முகுந்தன் முரளியின் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4/9/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15-7:15 வரைக்கும், மாலை 3:15-4:15 வரைக்கும். இன்றைய ராகு காலம் மதியம் 4:30-6:00 வரைக்கும். யமகண்ட நேரம் காலை மதியம் 12:00-1:30 வரைக்கும். சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதாவது மேசராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது அன்பு நேயர்களுக்கு தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல், ஒரு வீட்டில் குழந்தைகள் பெண் குழந்தைகள், சில பெண் குழந்தைகளும் சொல் பேச்சு கேட்காது, வீட்டு வேலைகள் செய்யாது, அதனால் ஒரு மன உளைச்சல் மனக்கவலையில் வேதனைகள்லாம் அடிக்கடி அவங்களுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெற்றோருடைய பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளில் அல்லது அந்த குழந்தை பிறந்த கிழமையில் அங்காளம்மனுக்கு 2 நெய்தீபம் 2 நல்லெண்ண தீபம் போட்டு பிரார்த்தனைகள் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பெண் குழந்தை உங்களோட சொல் பேச்சு கேட்கக்கூடிய தன்மைகள் பலங்கள் சூழ்நிலைகளும் அமைத்து கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லா பெண்களையும் பெண் குழந்தை வீட்டில் பெற்றெடுத்த பிறகு சொல் பேச்சு கேட்கலேன்னு கவலைப்பட்டுட்டவங்களுக்கு இந்தமாரி ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்து நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம், உங்களுடைய குழந்தைகளும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, இன்றைய ராசி பலனுக்கு சென்று விடலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இன்னைக்கு கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த கோபத்தினால இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வார்த்தை பேசி அதனால் உறவுகள் பகையாக மாறும், நண்பர்கள் பகையாக மாறுவார்கள், உறவினர்கள் பகையாக மாறுவார்கள். பண விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும், தர்ம சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தாரக மந்திரம் என்னென்னா பொறுமை அமைதியாக இருந்துக்கிட்டால் போதும், இன்றைய நாள் முழுவதும் கடப்பதற்கே பல போராட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதே இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன ஒரு செயல்பாடு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறனாலும் பொறுமையாக காத்துக்கொண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு தன்மை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 1 நம்பர். இன்னைக்கு நீங்க அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி 3 முறை தோப்பு காரணம் போட்டு கொண்டு வருவது நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் எந்த ஒரு செயல்பாடில் இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத பிரச்சனை தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் பதட்டத்தையும் படபடப்பான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால எந்த இடத்துல கை நீட்டணும் எந்த இடத்துல கை நீட்டக்கூடாது அப்படின்றது உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி உறவினர்கள் நண்பர் இடத்துல கைமாத்தா கூட பணம் வாங்காதீங்க, அதேமாதிரி கைமாத்தா கூட பணம் கொடுத்துடாதீங்க. அதனால கூட இன்னைக்கு தேவையில்லாத தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அப்படின்றது இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைவான அமைப்பாற்றல் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் குழப்பத்தையும் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் படித்து முடித்து எழுதி பார்த்து கொள்வது ரொம்ப சிறப்புத்தன்மை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் 4 நம்பர். இன்னைக்கு நீங்க வராகியம்மனை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்ற பயில் கொண்டு செல்லக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இன்றைக்கி உறவினர்கள் நண்பர்களிடத்துலலாம் நல்ல ஒரு நல்ல செய்திகள் நல்ல தகவல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தொழில் மாற்றலாம் இடம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நல்ல இடமா அமைச்சு கொடுக்கறதுக்கான யோகமான ஒரு அமைப்பாற்றல் வல்லமை திறமைகள்லாம் இன்றைக்கி உங்களுடைய திறமையை பாராட்டி நாலு பேர் பாராட்டுவாங்க. அது மூலம் நல்ல இடமாகவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி சிறப்பான நாளாக அமையிருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் 6 நம்பர். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடகராசி நேர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதே நேரத்தில் தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வாகனத்தினால தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மனக்கவலை வேதனையில் ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தால் மனக்கவலையில் இருக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பெரியவர்களை மதித்து செயல்படுத்துறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு விஷயத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தியாகணும். பொருளாதார உயர்வுகள் அப்படின்ற விஷயத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை தொந்தரவுகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மனதிற்கு தேவையில்லாத பிரச்சனை தொந்தரவுகள் அப்படின்ற ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்க வேண்டும். அதேமாதிரி உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள், திடீர் விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தலை சுத்தல், லோ ப்ரெஷர், வயிற்று வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கனால உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்திக்கிறதும் ஓய்வு எடுத்துக்கொள்வதும் ரொம்ப சிறப்பு தன்மை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 1 நம்பர். இன்னைக்கு சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் சில தோல்விகளுக்கு பிறகு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை பலத்தை பலப்படுத்தி கொடுக்கும். புதிய அனுபவங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகளும் புதிய யுக்திகளை உருவாக்கி அதன் மூலமாக நல்ல பல வெற்றிகளும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனைகள் சிறப்பான முறையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி பெரியோர்களை சந்திக்கிறதும் எதிர்கால நண்பர்களை பலப்படுத்தி கொள்வதற்கான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை பலங்கள் பலப்படுத்திக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பர். இன்றைக்கி நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே வில்வ மாலை வாங்கி கொடுத்து தீபத்துக்கு தேவையான நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது நினைத்த காரியம் நிறைவேற்றி கொடுக்கும். கன்னிராசி நேர்களை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கைகால் வலி, முதுகுத்தண்டு வலி, திடீர் மருத்துவமனை செலவு, விரைய செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கவனம் செலுத்தவில்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். புதிய உத்வேகத்தையும் பலத்தையும் பலப்படுத்தக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி இடம் பொருள் ஏவல் தெரிந்து கோபப்படாமல் வார்த்தையை கவனமாக கையாண்டுகிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் சிறப்பாக இருக்கும். இல்லையென்றால் வரக்கூடிய அதிர்ஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை சிக்கலை உருவாக்கிவிடும். அதேமாரி பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பயணத்தில் தான் தேவையில்லாத விரைய செலவும் தண்ட செலவும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக என்று கருதப்பட இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 6 நம்பர். இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபத்துக்கு தேவையான நெய் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் முழுவதும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் இன்றைக்கி இதுவரைக்கும் வேலை இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில்லை, அதுக்கு மாரி நல்ல தொழிலில் திருப்தி நிறைவு இல்லாமல் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி திருப்தி அடைவதற்கான நல்ல தொழில், நல்ல வேலைவாய்ப்பெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் முன்னேற்ற காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்த இந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பாற்றிலும், நீண்ட நாட்களாக உங்களுடைய கணவர் உங்கள் மேலே அன்பு செலுத்தாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அன்பு செலுத்தக்கூடிய யோகம் அமைப்பாற்றிலும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பாங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, திருமண யோகங்கள் முயற்சிகள் செய்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கான யோகம் அமைப்பாற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை பலங்களும் பலப்படுத்த ஒரு அமைப்பாற்றல் வல்லமை திறமைகள் கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 6 நம்பர். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகராசி நேர்களை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன செஞ்சோம்னா அந்த கடன் பிரச்சனை மிக எளிதில் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது புதிய சிந்தனைகள் யுக்திகளை கையாண்டு முன்னேற்ற பயிர்கள் அடைவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். பூமி மனை வாங்காமல் இருக்கிறவங்களெல்லாம் வாங்குறதுக்கான முயற்சியில் நீங்கள் வெற்றி கருக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கட்டண வீட்டை விலைக்கு வாங்கணும் அல்லது வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணணும் அந்த முயற்சி தடை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பர். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எல்லாத்தையும் சந்தேக பார்வையிலேயே பார்க்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். இவ்வளோ நாளாக நண்பனாக இருந்தவங்க கூட துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த துரோகியாக இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல வழி காட்டுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையிலும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பலமும் தன்னம்பிக்கை பலத்தெல்லாம் இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல் உண்டு. குழந்தைகளை பொறுத்த நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக ஜவுளி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்பு லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் நிவர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை வளங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். சுற்றுலா மையத்திற்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பர். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதேமாரி ஹோட்டல் கடை, டீ கடை, பேக்கரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கணும் நல்ல கூட்டமும் நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்ற பயில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல பேர் புகழ் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான முயற்சிகளும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். காதல் இனிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் நல்ல தகவல் உண்டு. அதேமாரி நீண்ட நாட்களாக ஆண்களுக்கு திருமணம் தடையை ஏற்படுத்திட்டு இருந்தவங்களை திருமணம் செய்கிறதுக்கான முயற்சிகளும் திருமணம் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்தித்து அதற்கான நல்ல செய்திகள் நல்ல தகவல்களுக்கான ஒரு வெற்றி முன்னேற்ற பயில் கொண்டு செல்லக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றலும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர். இன்னைக்கு நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனோம்னா கட்டட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் சம்மந்தப்பட்ட இருப்பவர்கள், வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு முயற்சி கிடைக்கலையே அப்படின்றவங்களும் இன்றைக்கி அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய சொந்த வந்த நண்பர்கள் இந்த நட்புகள் மூலமாக மனதிற்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. நகைகள் வாங்கக்கூடியதும் நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் வலுவும் பலமும் பலமான முறையில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 4 நம்பர். இன்னைக்கு நீங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் பயணத்தின் மூலமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி எந்த ஏஜென்சி தொழில் செய்தாலும் சரி, கமிஷன் வேலை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பொன்னான காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட பேச்சு திறமையின் மூலமாக சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்கள் நல்ல பேர் புகழ் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு வலுவும் பலமும் பலமான ஒரு அமைப்பாற்றல் வல்லமை திறமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 1 நம்பர். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனிப்பனை வழிபாடு செய்து கொள்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.